வணக்கம், வெல்கம் டு மாலினி சிக்னேச்சர். மெக்சிகன் ஃபுட்டில் வெஜிடேரியன் பீன் டாக்கோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப் பீன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இன்ஸ்டன்ட் பாட்டில்னா 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடுங்க. உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இந்த ரெடிமேட் டாக்கோ யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து எங்கள் கடையில் ரெடிமேடாக கிடைக்கும். இந்த மாதிரி டாக்கோ ஷெல்ஸும் தனியாக கிடைக்கும். இந்த பேக்லேயே இந்த சாஸும் தனியாக வந்துடும். உங்களுக்கு இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேண்டானா அதை மட்டும் போடலாம். ஒரு ஆனியன், கேப்சிகம், சீஸ், நம்ம வேக வச்ச பீனை நல்லா மசித்து கொஞ்சமாக மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டாக்கோ வந்து ஆல்ரெடி குக்கான மாதிரி தாங்க இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக தவாலில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஈச் சைட் கொஞ்சமாக லேஸாக சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பீன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டாட்டிலால் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணனதும் இந்த டாக்கோ ஷெல்குள்ளே வச்சதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாம் போடலாம். நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் தாங்க, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை போடலாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஆனியன் கேப்சிகம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த ஹார்ட் ஷெல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஷேப் அப்படியே வருங்க, அதனால் நான் இந்த ஷெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமலும் பண்ணலாம். இப்போ இந்த ஷெல் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒன்று பண்ணி கட்டுறீங்க. இப்போ இதில் வந்து இந்த சப்பாத்தியில் வந்து இந்த பீன் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் சீஸ், அவ்வளோதாங்க. இதை வந்து ரெண்டு பக்கமும் இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து அப்படியே வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால இந்த பேஸ்கெட்லேயே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன். உங்களுக்கு பேக் பண்ண அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு பேக்கிங் ட்ரே மாதிரி வச்சுட்டு அதில் வைங்க. ஸோ வந்து அது ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அது கூட கொடுத்துருக்கிற வந்து நான் மேலே கொஞ்சமாக விடுறேங்க. இந்த சாஸ் இல்லாமலும் நமக்கு ரெடிமேடாக இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வந்து பாஸ்தா சாஸோ இல்லை டொமேட்டோ கெச்சப்போ கூட விட்டுக்கலாம். இந்த சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ ஏர் ஃப்ரேயரில் செட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் நான் வந்து 400 வைக்கிறேங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். உங்களுக்கு அவனில் பேக் பண்ணினாலும் சேம் அவனில் வந்து இன்னும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் பேக் பண்ணினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம டாக்கோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.